அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய சூழலில் இந்த முஸ்லீம் சமூகத்தில் கவனிக்கப்படாத இல்லைனா கண்டும் காணாததை போல விடப்பட்ட முக்கிய பிரச்சனை ஒன்று இருக்குங்க, வட்டி. ஆமாங்க, இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் வட்டியில் மூழ்கி சீரழிஞ்சிட்டு வருது. வட்டிக்காக வாங்கிய கடனை கட்ட முடியாமல் பல ஆண்கள் வாழ்க்கையவே வெறுத்து தற்கொலை செஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு போயிடுறாங்க. அதே போல வட்டி கட்ட முடியாம பல பெண்கள் தங்களது கற்பை இழக்கக்கூடிய அளவுக்கு வட்டி இந்த முஸ்லீம் சமூகத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. இருங்க இருங்க, உடனே உணர்ச்சி வசப்பட்டு வட்டி வாங்குறவன்லாம் காஃபிர், அவன் முஸ்லீமே இல்லை, அவனுக்காக நீங்க வக்காலத்து வாங்காதன்னு கொதிச்சு எழுந்து ஃபத்வாவை அள்ளி விடாதீங்க. இப்படி எடுத்ததுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு தான் நம்ம சமூகம் இன்னைக்கு படு மோசமான நிலையில இருக்கு. அதனால உங்க உணர்ச்சியெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு சில யதார்த்தமான சூழ்நிலைகளை கவனிச்சு இந்த பிரச்சனையோட பின்னணியை பேசலாம். வட்டி வாங்குவது பாவம், அதற்கு நிரந்தரமான நரகம் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா நம்ம சமூகம் வட்டி வாங்குவதை ஒரு பாவமாவே கருதுவதில்லை. காரணம், சமூகத்துல ஏழைகளும் அவங்களுக்கு உண்டான பொருளாதார நெருக்கடிகளும் அதிகமாயிட்டே இருக்கு. இன்னைக்கு உம்மத்துல செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் நிறையவே இடைவெளி அதிகமாயிருச்சு. ஆமா, இயக்கங்களின் வளர்ச்சியாலையும் ஆளுமைகளாலும் உம்மத்தின் செல்வந்தர்கள் கிட்ட இருந்து ஏழைகளுக்கு போக வேண்டிய பொருளாதாரத்தை போஸ்டர் அடிக்க, பேனர் அடிக்க, கூட்டம் போடன்னு பயன்படுத்திட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தோல்ல இருக்கிற துண்டை இழுத்து ஒரு ஏழை தனக்கான தேவையை கேட்டான் அப்படின்னு பெருமையா மேடையில பேசி மெய் சிலிர்த்துக்கிற நம்ம சமூகத்துலதான் ஏழைகளால செல்வந்தர்களை நெருங்க கூட முடியறதில்ல. அன்னைக்கு ஒரு முஸ்லீம் பொருளாதார ரீதியா பாதிக்கப்பட்டா எங்க அவன் பாவத்து பக்கம் போயிருவானோ அப்படிங்கிறதுக்காக அவன் தேவையை பூர்த்தி செய்ய அபூபக்கரோ உமரோ உஸ்மானோ ஓடோடி வந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற உமர்களும் அபூபக்கர்களும் உஸ்மான்களும் கூட அள்ளி அள்ளி தராங்க. ஆனா ஏழைங்களுக்கு இல்ல, பொதுக்கூட்டம் நடத்தவும் ஆர்ப்பாட்டம் பண்ணவும் தான். இப்படி இருந்தா எப்படி சமூகத்துல ஏழைகளுக்கான பிரச்சனை ஓடியும்? ஒரு ஏழை முஸ்லீம் அவன் தேவைகளுக்காக வேற என்னதான் பண்ணுவான்னு சொல்லுங்க பாப்போம். அதான் அவன் பொருளாதார நெருக்கடியில இருக்கிறப்போ உதவி கேட்கறதுக்கான எல்லா வழியையும் நாமளே மூடிடுறோமே. ஒரு இஸ்லாமிய ஏழை வட்டி வாங்கக்கூடாது அப்படின்னா நீங்க பயான் பண்ணி பேசி 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 கூட்டம் போட்டு இதெல்லாம் ஒன்றும் நடக்க போறதில்லை. முடிஞ்ச அளவுக்கு உம்மத்தில் இருக்கிற செல்வந்தர்கள் இயக்கங்களுக்காக வாரி வழங்க வச்சிருக்கும் பொருளாதாரத்தில் ஒரு பகுதியையாவது உம்மத்தோட ஏழைகள் நலனுக்காக செலவு செய்யுங்க. செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்குமான தொடர்பு அதிகப்படுத்துங்க, தூரத்தை குறையுங்க. இது மட்டும்தான் ஒரே தீர்வு. இது சாத்தியமாச்சு அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் என்னோட இஸ்லாமிய சமூகம் வட்டி இல்லாத ஒரு சமூகமாக வெகு சீக்கிரமாக உருவெடுக்கும்.